இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2016ல வெளியான சிசின் படத்தோட மூன்றாவது பாகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சிசின் பட சீரிஸ்ல மொத்தம் 6 பார்ட் இருக்கு. அதுல ரெண்டு பார்ட்ட நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இது ஒரு தாறுமாறான டர்கிஷ் ஹாரர் மூவிங்க. இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லா படத்துலயுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். படத்துல பாதி நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனா கிளைமேக்ஸ்ல அல்டிமேட்டா நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த படத்தை முடிப்பானுங்க. இந்த மூணாவது பார்ட்ல ஹாரர் காட்சிகள் மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு லவ் காட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வர்ற சிசின் பட சீரிஸும் உங்களுக்கு புரியும். சோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயம், நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறானுங்க. அங்க ஒரு அம்மா அப்படியே கண்ணு முடிக்கிறாங்க. வீட்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி மாடியில மேல ஏறி போய் பார்த்தா அங்க ஒரு பணத்துக்கு முன்னாடி பின்னாடி ஒரு உருவம் வருதுங்க. லைட்டை போடுது. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோட அம்மா தான். தாய் கிழவி என்னை ஆண்டி பயமுத்துற அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிருப்பான்.
போறான் போல அவன் மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த ரூம் நார்மலா இருக்குங்க கீழ இருந்த கிறுக்கல்கள் இல்ல ரூமே புதுசு மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருதுங்க ஏதோ ஒரு சத்தத்தை கேக்குறா அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா கீழ பேஸ்மெண்ட்டுக்கு போறான் அங்க ஒரு டோரை பாக்குறா அதை அப்படியே தட்டுறாங்க ஒரு பக்கம் ஒரு கோரமான கருப்படிச்ச முகத்தை காட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட முகமும் அப்படியே மாறுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடறான் அந்த ரூமுக்கு இனிமே போகாத அந்த ரூமை சுத்தி ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு சோ உன்னோட ரூமை தவிர வேற எங்கேயுமே போகாத வீட்டை விட்டு வெளியே போகாத அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான் சரி ஓகே நான் போகல அப்படின்னு சொல்லிடுறான் இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு பவுடர் மாதிரியான ஒரு பொருள் எடுக்கிறான் மந்திர வார்த்தைகளை சொல்றான் இவன் ஏதோ பெரிய சூனியம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் வீட்டை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை போறாங்க வட்டத்தை போறப்பையும் மந்திர வார்த்தைகளை சொல்றான் கட் பண்ணா நம்ம ஹீரோவோட மச்சான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேக்டரியில அப்ப நம்ம ஹீரோவை பாக்குறான் அவன் எதுவுமே கண்டுக்காம அப்படியே போயிடுறான் பக்கத்துல இருக்கவன் என்னப்பா தாயா புள்ளையா பழகுறீங்க எவ்வளவு நாள் இப்படியே பேசிக்காம இருக்க போறீங்க அப்படின்னு கேக்குறான் அவன் எதுவுமே பேசாம சாப்பிட்ட தட்டை அப்படியே போட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க வீட்டுல இருக்கா ஒரு கண்ணாடியை அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அதே நேரத்துல வெளியில வெளிச்சம் தெரியுதே அப்படின்னு சொல்லி வெட்டி பார்த்தா அங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு இருக்காங்க அவத பார்த்ததுமே அப்படியே அந்த ஸ்கிரீனை மூடுறான் இப்போ ரெண்டு புதுசான கேரக்டரை காட்டுறாங்க இவங்க வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா தாங்க ஹீரோவோட அம்மாவுக்கு கொஞ்சம் மனநல சரியிருக்காது இப்ப அவங்களுக்கு ஒரு சப்தம் கேக்குது என்ன கேக்குதுன்னா அவ உங்களை கொல்லாம விடமாட்டா அவன் பையனை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு ஒரு சப்தம் கேக்குது இப்போ அந்த தாய் கிழவியோட புருஷன் வந்து பார்த்தாங்க அந்த கிழவிய காணா ஐயோ எங்க போனா தெரியல அப்படின்னு போய் வெளியில பார்த்தா அப்படியே நடந்து போயிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு போட்டோவே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கா அது வேற யாரோட போட்டோவும் கிடையாது இவங்களோட வெட்டிங் போட்டோ தான் அதுல இருக்கிற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறப்போ அது வேற யாரும் கிடையாதுமா என்னோட அம்மா அப்பா தான் அவங்களோட சம்மந்தம் இல்லாம தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால நம்ம மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க மத்தபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் எனக்கு என்னோட அம்மா அப்பாவோட முகமே ஞாபகம் இல்லையே அவங்களோட போட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேக்குறப்போ நான் கொஞ்ச நாள காட்டுறமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறான் வீட்டுக்கு வெளியில ஜன்னல் வழியா பார்த்தா இவனும் இவனோட அம்மாவும் நிக்கிற மாதிரி இருக்காங்க இவனோட அம்மாவோட வயித்துல அப்படியே ரத்தம் படிஞ்சிருக்க மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஜன்னல மூடுறான் அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட கையில ஒரு சூனியம் பண்ண பொருள் இருந்ததுன்னு சொன்னால அந்த பொருளை எடுத்துட்டு வந்து புதைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட மச்சான் வந்துடுறான் ஏன் என்கிட்ட பேச மாட்டேற என்கிட்ட பேசுன்னு சொல்றப்போ உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல தயவு செய்து இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கோமா அங்க இருந்து பேசிட்டு கிளம்பிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க ரொம்ப லவ்வா பேசுறான் அவளோட கண்ணுலயே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் அப்படியே லுக்குட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவோட மச்சா இருக்காங்க அவனோட வீட்டுல அந்த குட்டி பையனை அப்படியே பெட்ல தூங்க வச்சிடறான் அவனும் அப்படியே தூங்குறதுக்காக போறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினோட போட்டோல இருக்க ரெண்டு கண்ணு அப்படியே நோண்டி எடுத்துறாங்க கூடவே ஏதோ மந்திர வார்த்தைகளை அதை எழுதுறான் அதுல ஒரு மெழுகுபத்திய காட்டின உடனே அப்படியே ஹீரோயினோட முகம் ஒரு ஜின்னோட முகமா மாறி கோரமா அப்படியே காட்டுறானுங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மச்சா இருக்கால அவன் ஒரு பக்கம் கண்ணு முடிக்கிறான் அப்படியே போய் பக்கத்துல இருக்க ஒரு ரூமை பார்த்தா இவனோட அம்மா அப்படியே ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க பாக்குறதுக்கு பேய் பிடிச்ச மாதிரி தெரியுது இவன் கிட்ட வர்றாங்க அந்த நேரத்துல ஹீரோயின் இவன பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறாங்க தொட்ட மறு நிமிஷமே இவளோட முகம் அப்படியே கோரமா மாறுதுங்க ஒரு ஜின்னோட முகமா மாறுது அவளோட வீட்டுல அப்படியே அழுகி போன பொருட்களா இருக்கு எலும்புகளா இருக்கு அதவ பாத்துக்கிட்டு இருக்கா கட் பண்ணா அந்த மச்சாங்கரனோட வீட்டை காட்டுறாங்க அந்த குட்டி பையனுக்கு டிராயிங் வரையறதுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல வெளியில ஒரு சத்தம் கேட்க அங்க போய் பாக்குறாங்க அந்த கேப்ல இந்த பையனை காணோம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவனோட வீல் சேர் அப்படியே கவிழ்ந்து கிடக்குங்க அவனா எழுந்திருச்சு போய் ஒரு டிராயிங் வரைஞ்சுகிட்டு இருக்கான் கோரமான முகம் டக்குன்னு அவன் கீழே விழுந்துறான் இவனும் கையில தூக்குறான் அது என்ன டிராயிங்னா ஒரு ஜின்னோட டிராயிங்க ரொம்ப கொடூரமான ஒரு டிராயிங் வித்தியாசமா நடக்குது
உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வெளியில யார் பேசுனாங்க அப்படிங்கறது இவனுக்கு தெரியல, பக்குன்னு இருக்கு அவனுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருதுங்க, அதனால மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி வரான். வெளியில அவனோட ஹஸ்பண்ட் நினைக்கிறான், சரி வா கொஞ்ச நேரம் வெளியில போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அப்படி அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்பவே அங்க ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு, அதை யாரு என்னன்னு காட்டல. அவன் என்ன சொல்றானா, நீ இப்படிதான் சில நேரங்கள்ல தூக்கத்துல எழுந்திருச்சு போய் நம்ம எப்பவுமே பேசுவோமே ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட போயிடுவேன். அப்படி உன்ன ஒரு தடவை தேடி வரப்பதான் அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, கூடவே ரெண்டு பிணங்களும் இருந்தது. ஏன் இங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட மூணாவது பொண்ணை இங்க இருந்து ஒருத்தன் தான் தூக்கிட்டு போயிட்டான், அதுக்காக தான் நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு டக்குன்னு அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடறான். இவங்க எப்பவுமே பாக்குற அந்த மரத்தடியில மூணு பொணங்கள் இருக்குங்க, கூட நாலாவது ஒரு பொணம் இருக்கு. அதை நம்ம ஹீரோ அப்படியே தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து கோரமான ஒரு முகம் கத்துற மாதிரி இவருக்கு தெரியுது. ஹீரோ டக்குன்னு கண்ணு முழிக்கிறான், கூடவே ஹீரோயினுக்கும் இதே கனவு தான் வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட மச்சான் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஒர்க் பண்ற ஒருத்தன், என்னப்பா உன் மூஞ்சி பேயடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறப்போ, தன்னை சுத்தி நடக்கிற அமானுஷமான விஷயங்களை சொல்றான். கூடவே தன்னோட பையன் அந்த கோரமான முகத்தை வரைஞ்சால அதை பத்தியும் சொல்றான். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஏதோ சாத்தான் பேய்களோட வேலை தான், அதனால நீ ஒரு மந்திரவாதிய பாக்குறது நல்லது, நான் உடனே விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் சரி ஓகே வா விசாரிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவனோட அம்மா காரி சொல்றாங்க, இப்பதான்பா உங்க கூட ஒர்க் பண்ற அந்த பையன் வந்தா அப்படி இது மாதிரி மந்திரவாதியை மீட் பண்றதுக்கான அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மாக்காரி சொல்றாங்க. என்னடா இவ்வளவு வேகமா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இவன் ஒரு பக்கம் அந்த மந்திரவாதியை பாக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோட வெயிட்ட காட்டுறாங்க. ஹீரோ எடுத்து கொடுத்த அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ஹீரோயின் சும்மா ஜம்மன் இருக்காங்க. பார்த்த உடனே பய விழுந்துட்டான். ரெண்டு பேரும் சும்மா கண்ணுலயே பேசிக்கிறாங்க, செம்மையா லவ் பண்றாங்க, ரொமான்ஸ் பண்றாங்க, குளிக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவனோட மச்சா இருக்கல ஹீரோட மச்சான், அவன் அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. போன பாட்டுல பார்த்தா அதே மந்திரவாதி தான். பாதிக்கப்பட்ட கால்களை விளங்காம போயிருக்கு, இதுல நான் எப்படி அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன், நான் இன்னொருத்தவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு, நான் மறுபடியும் உன்னை காண்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ அந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே சிவி சிங்காரிச்சு அழகுபடுத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, உன் அண்ணனை பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, அதனால உன் அண்ணனை மீட் பண்ணலாம், ஒரு பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயினும் சரி ஓகேன்னு சந்தோஷமா சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க திடீர்னு அப்படியே நைட்ல கண்ணு முடிச்சு பேய் மாதிரி நடக்கறாங்க. இவன் போய் வச்சான்ல ஒரு சீட், மந்திர சீட், அந்த சீட்டை எடுத்து அப்படியே கிழிச்சு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே பேய் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பெட்ரூம்ல. அதை பார்த்துட்டு ஏ தாய் கிளவி ஏன்டி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை படுக்க வைக்கிறது ஹீரோட அப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனோட மச்சான கூப்பிடறதுக்காக போறாங்க பார்ட்டிக்காக. மச்சான் எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க, இனிமே நம்ம சந்தோஷமா இருப்போம், நீங்களும் நானும் மாமா மச்சான் அப்படிங்கறத சொல்லிட்டு அப்படியே இன்வைட் பண்ணிட்டு போயிடறான். அவனும் ரொம்ப சந்தோஷம், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி மச்சாங்காரன் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை பாத்தீங்களா, எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்க ஒரு பேயோட முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த லேடி இந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப அந்த மச்சாங்காரன் அவனோட பையனை அப்படியே பெட்ல உட்கார வச்சிருக்கான். எது தாப்புல அந்த லேடி உட்காந்துருக்காங்க, அவனை பார்த்து அப்படியே ஏதோ மந்திரவாதிகளை சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோட முகம், ஹீரோயினோட முகம், பேய் முகம் அப்படின்னு கண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோட கையாலேயே அந்த குட்டி பையனோட கழுத்தை நெருக்கிற மாதிரியான விஷுவல்ஸும் வருது. இதையெல்லாம் ஒரு மந்திர தகட உருக்கி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாவும் தண்ணி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த மந்திரவாதி என்ன சொல்றான்னா, நீ இந்த அமானுஷமான விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஜின்களுக்கு நீ உதவி பண்ணி தான் ஆகணும், அந்த ஜின் இந்த பையனோட உடம்புல தான் இருக்கு, அதனால இந்த பையனோட ரூம்லயே நீ தங்கு, நைட் நேரத்துல அந்த ஜின்கள் உனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை காட்டும், அதுக்கப்புறமா அந்த ஹீரோட வீட்டுக்கு நீ போ, அங்க பெரிய சைஸ்ல ஒரு மந்திர தகட பாத்தீங்கன்னா உடனே நெருப்புல போட்டு எரிச்சிரு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாரு. சரிங்க சாமி, நீங்க சொல்றத அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். இன்னொரு பக்கம் அந்த ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. பேய் பிடிச்ச மாதிரி கல்லை எடுத்து அங்க இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட புருஷனோட ரூமுக்கும் போறான். அந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. ஐயோ அசம்பாவிதம் ஏதாவது நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி அவனோட அம்மாவுக்கு கால் பண்றான். அந்த பக்கம் யாருமே கால் எடுக்க மாட்டாங்க. ஆனா இவனோட அப்பாவோட சத்தம் கேக்குது, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டதும் அவசர அவசரமா அவங்கள பாக்குறதுக்காக ஹீரோ கிளம்புறான். இந்த பக்கம் அந்த மச்சாக்காரனை காட்டுறாங்க. பையனை தூங்க வச்சிடறான். நைட் அவன் தூங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வெளியில இவனோட பையன் ஒரு வாளி அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ணு முழிக்கிறான். அவனோட பையன் உண்மையாவே அதே மாதிரி சும்மா கையை வச்சுட்டு டக்கு டக்குன்னு
சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவனோட அம்மாவும் வராங்க. போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு வெளியில எழுந்துச்சு போறான். அம்மாவோட ரூம்ல பார்த்தா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் புரிஞ்சுக்கிறான், ஜின்கள் தான் தன்னை கூப்பிடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே உனக்கு சின்ன ஒரு வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட அம்மாவோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அவங்க அப்பா தலை செதஞ்சு செத்து போய் கிடக்குறாரு. அந்த சீட்டை தேடுறான், அந்த சீட்டை காணோம். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ரொம்ப கொடூரமா செத்து போன மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மச்சானை காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க ஹீரோயின் உள்ள இருக்காங்க. கதவை திறக்க பாக்குறான், திறக்க முடியல. டக்குன்னு கதை உடைச்சிட்டு உள்ள போனா ஹீரோயின் இருக்காங்க. ஆனா அவ இவ கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல, என்னடா நம்ம பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கோம், அவன் கண்டுக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு எதையோ தேடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு அந்த மச்சாங்காரன் போயிட்டு இருக்காங்க. கூடையே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்கா. அங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொணத்தை காட்டுறாங்க. அந்த பொணம் வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் தாங்க. அதை பார்த்த உடனே அவ மேல இருந்த தகடை பாக்குறான். தகடை பார்த்த உடனே நெருப்புல போட சொன்னால டக்குன்னு எடுத்து அதை நெருப்புல போட்ட உடனேயே ஹீரோயினை ஜின்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே அவங்களோட உலகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போயிருதுங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோவும் உள்ள வந்துடுறான். அட பாவி என்ன காரியண்டா பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சிட்டு அப்படியே கதறாங்க. டக்குன்னு அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. இதையெல்லாம் அந்த மச்சாங்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் டைரி தான் எழுதிட்டு இருக்கான். இப்பதாங்க இந்த படத்தோட பெரிய டிப்ஸ் ரிவீல் ஆக போகுது. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் செத்து போயிருப்பா. அவளை புதைச்சிருப்பாங்க. அந்த பணத்தை அன்னைக்கே தோண்டி எடுத்திருப்பான் நம்ம ஹீரோ. அவளோட பணத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கடவுளை எப்படி கும்பிட்டாலும் அவளோட உயிர் திரும்பி வராது இல்லையா. அதனால ஜின்களை கும்பிடுறான். அவங்கள கும்பிட்டு எப்படியாவது தன்னோட மனைவியோட உயிரை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். இவனோட பக்தியை மெச்சி அந்த ஜின்களே இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக முன் வராங்க. என்ன பண்றாங்கன்னா அவங்க உலகத்துல இருக்கிற ஒரு ஜின்ன இவனுக்காக கொடுக்குறாங்க. கொடுக்கறப்பவே அவங்களோட அந்த ஜின்னோட எல்லா நினைவுகளையும் அழிச்சுதான் கொடுக்குறாங்க. அதனாலதான் ஹீரோயின் கண்ணு விழிக்கிறப்போ தான் யாரு அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவ ஜின்னுங்கிறதே மறந்து தன்னோட மனைவி காதலி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த தகடு இருந்ததுனால தான் ஜின்களால அவங்களோட பொண்ண கூட்டிட்டு போக முடியல. அதனால தான் அந்த மச்சாங்காரன் அந்த தகடை எரிச்ச உடனேயே ஜின்கள் அவங்களோட பொண்ண அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அவ ஹீரோயின் கிடையாது, அவங்க உலகத்துல உள்ள ஒரு ஜின், அவ்வளவுதான். இப்போ ஏன் அந்த கிழவி கள்ள தூக்கி போட்டு கொண்டுச்சு அப்படின்னு பாத்தீங்களா, அந்த கோழி ஆடு அப்புறம் அந்த கிழவன் எல்லாத்தையும் கொண்டா அப்படின்னா அப்பதான் ஒரு டைவர்ஷன் கிடைக்கும். நம்ம ஹீரோ இங்கே வருவோம், அந்த நேரத்துல இந்த மச்சாங்காரன் அங்க போய் அந்த தகடை எடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக ஜின் பார்த்த வேலை தான் அது. இது மட்டும் இல்லாம அந்த ஜின்கள் உதவி கேட்டது வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி மேல போய் பார்த்து பயப்படுவா பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த மந்திரவாதியை பார்க்கிறதுக்காக அந்த லேடி வந்திருக்காங்க. அந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மச்சாங்காரட்ட சொல்லி அந்த தகடை எடுக்க சொல்லிருக்காங்க. அப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு இதெல்லாம் நடந்து ரெண்டு வாரம் கழிச்சு அந்த மச்சாங்கார இருக்கால அவனோட பையன் நடக்க ஆரம்பிச்சறாங்க. இது எப்படி சாத்தியம்னா அந்த ஜீன்கள் இவன் பண்ண அந்த உதவிக்காக அந்த பையனை நடக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஒரு கல்லற தோட்டத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கொஞ்சம் லென்த்தா தான் போச்சு, மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா தான் பேசியிருக்கேன். மீண்டும் சிசின் படத்தோட பார்ட் 4 நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.